அமெரிக்காவில் மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கி கடன் உண்டு. நீட் நுழைவு தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9789816531, 9884546142. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2739. தற்போது வெளியிடப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் தாக்க வரைவு அறிவிக்கை முழுமையானது இல்லை. 150 நாட்களுக்கு மக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நாங்கள் இதுவரை ஆயிரக்கணக்கான ஆலோசனைகளை பெற்றிருக்கிறோம். அது வரவேற்றுக்குரியது. அவை நிச்சயம் பரிசீலனை செய்யப்படும். அதன் அடிப்படையில் இறுதியாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். கோழிக்கோடு விமான விபத்தில் உயிரிழந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து விபத்தின் போது மீட்பு பணிகளில் ஈடுபட்ட 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் கோபாலகிருஷ்ணன் உள்பட பல்வேறு துறை அதிகாரிகள், பணியாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மதுரை தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ சரவணனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் ராஜமலை தேயிலை தோட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 47 பேரில் 22 பேர் கயத்தாறு பாரதி நகரை சேர்ந்த தொழிலாளர்கள். அவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, பெற்றோர்களை இழந்து வாடும் குழந்தைகள் சரண்யா, அன்னலட்சுமி, விஜய் ஆகியோருக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வது குறித்து தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன்மலை புதிய தாலுகாவாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் காட்டு மன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி தனது முழு கொள்ளளவான 47.5 அடியை எட்டியுள்ளது. கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியில் கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் முத்துலட்சுமி என்பவர் வசித்து வந்தார். இரவு செல்போனை சார்ஜில் போட்டுவிட்டு தூங்கிய போது செல்போன் வெடித்து தீப்பற்றியதில் முத்துலட்சுமி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். அருகில் இருந்த 2 குழந்தைகளும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். கொரோனா தொற்று தடுப்பு காரணமாக நாடு முழுவதும் செப்டம்பர் 30 வரை பயணிகள் விரைவு ரயில் மற்றும் புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் 3 கோழிப்பண்ணைகளில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த சட்டீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 32 பெண்கள், 3 சிறுவர்கள் என மொத்தம் 35 பேரை கோட்டாட்சியர் எம் கோட்டைக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டு அவர்களின் சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து வருவாய்த்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களித்த துணை முதல்வர் ஓபிஎஸ் உள்பட 11 எம்எல்ஏக்கள் வழக்கில் பதிலளிக்க சபாநாயகர் தனபால் சார்பில் 4 வாரங்கள் அவகாசம் கோரியதை அடுத்து உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது. பொறியியல் படிப்பிற்கு 140,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 10,000 விண்ணப்பங்கள் அதிகமாகும். இவர்களில் 120,000 பேர் கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 16 வரை உள்ளதால் 150,000 விண்ணப்பங்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுடன் ஏற்படும் பதற்றத்தை தணிப்பதற்காக பாதுகாப்பு தொடர்பான தணிக்கை அறிக்கைகளை இனிமேல் இணையத்தில் வெளியிடப் போவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக இந்திய தணிக்கை கணக்காளர் ராஜீவ் மெஹரிஷி தெரிவித்துள்ளார். மேலும் செய்தி நிறுவனங்கள் பாதுகாப்பு தொடர்பான அறிக்கைகளை மற்றும் செய்திகளை வெளியிடும் போது கவனத்துடன் வெளியிடவும் அறிவுறுத்தியுள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 3,02,815 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,914 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 53,909 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 244,675 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 114 பேர் உள்பட 5,041 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தேசிய அளவில் 22,15,074 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 62,064 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 634,945 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 15,35,743 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 1,007 பேர் உள்பட 44,386 பேர் உயிரிழந்துள்ளனர்.